தலைப்புச் செய்திகள். கள ஆய்வில் முதல்வர் திட்டத்தில் சேலத்தில் ஸ்டாலின் ஆய்வு. தாசில்தார் அலுவலகத்தில் ஆய்வுக்கு பின் வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டார். கரூரில் காவிரி ஆற்றில் மூழ்கி பள்ளி மாணவிகள் 4 பேர் பலி. தோழிகளுடன் குளித்து விளையாடிய போது சோகம். திறமை இருந்தால் சாதாரண தொண்டனும் பாரதிய ஜனதா கட்சியில் உயர்ந்த பதவிக்கு வரலாம். சிபி ராதாகிருஷ்ணன் பாராட்டு விழாவில் அண்ணாமலை பேச்சு. சிறுமியை திருமணம் செய்தவருக்கு ஆயுள் தண்டனை, 2 லட்சம் அபராதமும் விதித்து மகளிர் கோர்ட் தீர்ப்பு. கடலூரில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட 400 வாத்துகள் கொத்து கொத்தாக மடிந்தன. காரணம் அறிய கால்நடை துறைக்கு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல், கினியா நாட்டு வாலிபர் சென்னை ஏர்போர்ட்டில் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதால் மக்கள் வெளியில் நடமாட முடியவில்லை. ஸ்டாலின் பொம்மை முதல்வராக இருப்பதாக ஜெயக்குமார் விமர்சனம். தமிழகத்தில் கோவை, திருப்பூர் உட்பட 40 இடங்களில் எண்ணெயே சோதனை. கோவை மங்களூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணை. காண்டாமிருக வண்டுபொறி கொள்முதலில் மெகா ஊழல், ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிறார் வானதி. ஈரோடு கிழக்கில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வாக்கு சேகரிப்பு, டிரம்ஸ் அடித்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் ராஜினாமா செய்தார் சிபிஆர், அண்ணாமலையிடம் கடிதம் ஒப்படைப்பு. திருப்பூரில் போலீஸ் சித்தா மையத்துக்கு சீல், அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். கள ஆய்வில் முதல்வர் திட்டத்தில் சேலத்தில் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கள ஆய்வில் முதல்வர் திட்டத்தில் சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஓமலூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையம், விக்டோரியா கலையரங்கம் உள்ளிட்டவற்றை ஸ்டாலின் பார்வையிட்டார். சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல் மாவட்டங்களின் மகளிர் குழுவினர், தொழில்துறையினர், விவசாய சங்கங்களுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் 2,67,00,000 மின் இணைப்புகளுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலும் மின்சாரம் வழங்கப்படுகிறது. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்க வேண்டும் என மின்வாரியம் அறிவித்தது. பிப்ரவரி 15 தான் கடைசி நாள். இனி அவகாசம் வழங்கப்படாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருந்தார். இன்னும் 7,00,000 மின் நுகர்வோர் ஆதார் எண் இணைக்கவில்லை. இதனால் வரும் 28ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பினோடு ஆதார் எண் இணைக்கக்கூடிய நிலுவையில் இருக்கின்றன. அதற்கு காரணம் இடையில் ஏற்பட்ட பொழுது குறிப்பாக அதில் என்ன சிக்கல் வந்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆதார் எண்ணில் வந்து இப்போ என் பேர் எடுத்திங்கன்னா செந்தில் பாலாஜி வேலுசாமின்னு இருப்பேன், என் அப்பா பேர் பின்னாடி இருக்கு எனக்கு பின்னாடி. ஆனால் மின் இணைப்பு எண்ணில் பார்த்தீங்கன்னா வி செந்தில் பாலாஜின் இருக்கும். உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆதாரோட அந்த லிங்க் பண்ணும்போது சிலது வந்து மேட்ச் ஆகாமல் போயிடும். அது போன்ற நிலைகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த பணிகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் 2,60,00,000 பேர் இதுவரை மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 7,00,000 பேர் இது போன்ற நிகழ்வுகள் இடையில இருந்ததால் எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று காலை முதல் மின்வாரியத்தினுடைய அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். எனவே மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளோடு, மதிப்பிற்குரிய சிஎம்டி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு பேசி
அணுகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த 7 லட்சம் பேர் மின் இணைப்பு என்னோடு ஆதார் எண்ணை இணைக்காத அந்த மின் நுகர்வோர்களுக்கு கூடுதலாக வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து இன்னும் 13 தினங்கள் அவர்களுக்கான கூடுதல் நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகின்றன. திறமை இருந்தால் பாஜகவில் உயர்ந்த பதவிக்கு வரலாம் என அண்ணாமலை கூறினார். ஜார்க்கண்ட் கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜகவினர் பிரிவு உபச்சார விழா நடத்தினர். மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து கூறினார். எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இப்ப 3 கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். 2 கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. ஐயா சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பில் இருந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க. சதாசிவம் ஐயா பொறுப்பில் இருந்து இன்னைக்கு ஈரோட்ல விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 3 ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக இருக்கிறாங்க. இளகணேசன் ஐயா மணிப்பூர் கவர்னராக இங்கே இருந்து சென்றாங்க, வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜ் போட்டாங்க. இன்னைக்கு நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க, அதுவும் முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட். சிபி ராதாகிருஷ்ணன் இன்னும் 2 நாட்கள்ல ராஞ்சியில கவர்னராக பதவியேற்கிறாங்க. அதனால் இது எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை நமக்கு. 3 சிட்டிங் கவர்னர்ஸ் இன்னைக்கு தமிழக மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கௌரவம் கொடுத்திருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் நேற்றுல போன் பண்ணி 25 MP வச்சிருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, 33 வச்சிருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, என்ன இருந்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது 2 காரணம். அந்த கட்சியினுடைய தொண்டனாக 2 காரணத்தை இங்கே சொல்லுவது என்னுடைய கடமை. காரணம், நம்முடைய கட்சியில எப்பொழுதுமே கட்சிக்காக விசுவாசமாக யார் உழைத்தார்கள், யாருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கிறது, அதை எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கு. கோவை மங்களூரு குண்டுவெடிப்புகள் தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் NIA விசாரணை நடத்தியது. தமிழகம், ஆந்திரா, கேரளாவில் சுமார் 60 இடங்களில் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்றது. தமிழகத்தில் 40 இடங்களில் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கோவை பொள்ளாச்சி ஜோதி நகரில் தடை செய்யப்பட்ட சிமி இயக்கத்தின் மாநில தலைவராக இருந்த சையது ரகுமான் வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனையிட்டனர். குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கோவை கார் வெடிப்பு தொடர்பாக கோவையில் 15 இடங்களில் சோதனை நடைபெற்றது. திருவண்ணாமலையில் ஒருவரிடமும், குன்னூரில் ஓட்டுப்பட்டறை உமரி காட்டேஜ் பகுதிகளில் ஆட்டோ டிரைவர் பெயிண்டர் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. மங்களூருவில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த குக்கர் குண்டுவெடிப்பு தொடர்பாக திருப்பூர் ராம் காலனி, நல்லூர் திருநகரில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பனியன் தொழிலாளர்கள் முகமது ரிஷ்வான், சிக்கந்தர் பாஷா ஆகியோரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். கடலூரில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட வாத்துகள் கொத்து கொத்தாக மடிந்தன. கடலூர் ரெட்டிச்சாவடி அடுத்த மேலழிஞ்சு பட்டையைச் சேர்ந்தவர் மீனா 1500க்கும் மேற்பட்ட வாத்துகளை வளர்க்கிறார். பக்கத்து கிராமமான சேலியமேட்டில் வாத்துகளை மேய்ச்சலுக்கு விட்டார். வயலில் வாத்துகள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தன. என்ன ஏது என்று பார்ப்பதற்குள் 400க்கும் அதிகமான வாத்துகள் இறந்தன. பதறிப்போன மீனா கதறி அழுதார். பாகூர் போலீசார் இறந்த வாத்துகளை புதுச்சேரி காலனைத்துறைக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ஆய்வு முடிவுக்கு பின் இறப்புக்கான காரணம் தெரிய வரும். போதைப் பொருள் கடத்தி வந்த கினியா நாட்டு இளைஞர் ஏர்போர்ட்டில் சிக்கினார். சென்னை ஏர்போர்ட்டில் பயணிகள் உடைமைகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். கினியா நாட்டு வாலிபரின் சூட்கேஸில் ஆம்பட்டமைன் என்ற போதைப் பொருள் 1.5 கிலோ இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 3 கோடி ரூபாய். கினியா நாட்டு வாலிபர் கைது செய்யப்பட்டார். விசாரணை நடக்கிறது. சிறுமியை திருமணம் செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்ததாக வீரமணி என்பவர் கடந்த ஆண்டு போக்சோவில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் புதுக்கோட்டை மகிழா கோர்ட் நீதிபதி சத்யா தீர்ப்பு வழங்கினார். வீரமணிக்கு ஆயுள் தண்டனையும் 2,20,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராத தொகையில் 2 லட்சம் சிறுமிக்கு வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாக ஜெயக்குமார் கூறினார். தமிழகத்தில் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, ஸ்டாலின் பொம்மை முதல்வராக உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மக்களுடைய அமைதிக்கும்
உடைமைக்கும் உயிருக்கும் ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தருவதுதான் ஒரு உள்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு கடமையாகவும் அரசோட கடமையாக இருக்கிறது. ஆனால் தொடர் கொலைகள் இது போன்ற சம்பவங்கள் பார்க்கும்போது ஒரு உள்துறை வந்து தூங்குகிறது, காவல்துறை செயல்பாடற்று கிடக்கின்றது. ஒரு ஒரு ஜனநாயகத்திலிருந்து ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சுதந்திரமாக யாரும் நடமாட முடியாத ஒரு நிலைதான் வந்து ஏற்பட்டிருக்கு என்பது இன்றைக்கு பொதுமக்கள் மிக மிக ஒரு அச்சப்படுகிற நிலை தான். ஏன்னா நீதிமன்றத்துக்கே நீதிமன்றத்து உள்ளவே இந்த அஃபென்ஸ் இந்த குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் அப்போ வெளியில் ஏன் நடக்காது? அதுதான் மக்களுடைய கேள்வி. ஏடிஎம் கொள்ள, வழிபறி கொள்ள, சோற்றை தொலையிட்டு 9 கிலோ நகை கொள்ள முதலமைச்சர் தொகுதியில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்க முடியாத நிலை. ஆதி காலம் தொட்டு இந்த உலகம் தோன்ற காலம் தொட்டு விருப்பு வெறுப்புகள் இருக்கும், அதே போல் வந்து கொள்ளைகள் இருக்கும், கொலைகள் இருக்கும். ஆனால் இது போன்ற ஒரே நாளில் 9 கொலைகள், நீதிமன்ற படுகொலைகள், அதே போன்று ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, வரலாறு காணாத அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் அப்போ சட்டம் ஒழுங்கு கையில் வைத்து கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் அப்போ உள்துறை அமைச்சராக ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன செய்கிறார்? கரூர் காவிரி ஆற்றில் மூழ்கி பள்ளி மாணவிகள் 4 பேர் மரணமடைந்தனர். புதுக்கோட்டை விராலிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகள் 15 பேர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க திருச்சிக்கு சென்றனர். போட்டி முடிந்து திரும்பும் வழியில் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணை அருகே காவிரி ஆற்றில் குளித்து விளையாடினர். அப்போது தமிழரசி, இனியா, லாவண்யா, சோபிகா ஆகிய 4 பேர் மூழ்கி இறந்தனர். கரூர் கலெக்டர் பிரபுசங்கர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். இச்சம்பவம் தொடர்பாக மாயனூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கொஞ்சம் ஆழம் காரணமாக 4 மாணவிகள் இது பண்ணி நீரில் மூழ்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரும் உடனடியாக இடத்திற்கு வந்து அந்த 11 மாணவிகள் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அந்த 4 மாணவிகள் இறந்த 4 மாணவிகள் இறந்து விட்டதாகவும் அவருடைய உடல்கள் விரைவில் மீட்கப்பட்டது. தற்போது அவர்களுடைய 4 மாணவிகளுடைய உடல்கள் அரசு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கு. இன்று அவர்களுடைய பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அவர்களுக்கு அவர்களுடைய புதவுடல் அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும். இது குறித்து அறிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது குறித்த அறிக்கை உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அவருக்கு விவரம் தெரிவிக்கப்படும். சார், இந்த காவேரியில் வந்து இது வந்து டேஞ்சரஸ் ரோடுன்னு அபாய எச்சரிக்கை அடிக்கணும் வைக்கிறாங்க, ஆனால் தண்ணி வராததுக்கப்புறம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்கிறப்ப போர்டு வைக்கிறாங்க. தண்ணி இது வந்து இது பண்ணக்கூடிய இதில்லை. இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது தடை செய்யப்பட்ட பகுதின்றது உள்ளூர் மக்களுக்கும் தெரியும். இது குறித்து தொடர்ந்து அது ஃபுல்லாகவே நம்ம தடுப்பு வேலிகள்லாம் வச்சு நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். இது வந்து துரதிருஷ்டமாக இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களால் இந்த தகவல் தெரியாமல் இதை மீறி வந்திருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது.